லாம் வலிக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரமலான் வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோவில் டே நைன்தான் வந்து பார்க்கப்பறம் அழகந்தல் இல்லை இதுக்கு இந்த ஒம்பது நாளில் பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம வெயிட் லாஸ்க்காக நிறைய வந்து ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இந்த ரெசிபி சாப்பிட்டதுனால எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத நாளைக்கு பத்தாவது நோம்பு அன்றைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி உள்ள ரெசிபி வீடியோவில் எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அணைசனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கிகேஷனாக ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சகருக்கு ஒரு மூணு மணி போல் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒருக்கா வந்து ஹெர்பல் பிளாக் காஃபி தான் வந்து குடித்தேன் எனக்கு வந்து டீ காஃபி வந்து பிடிக்காது இது பார்த்திங்கன்னா ஹெர்பலில் வந்து காஃபி கொட்டே இல்லாமல் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு சித்தா டாக்டர் தான் இது வந்து வெயிட் லாஸ்க்காகவே உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூன்றரை மணி இருக்கும் தகஜத்தெல்லாம் தொழுதுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இந்த வீக் ஃபுல்லாக வந்து பள்ளிவாசலில் தான் போய் சகர் சாப்பிட போகிறதுனால வந்து அப்படியே சக இது தகஜ தொழுத உடனே எல்லாருமே நாங்கள் கிளம்பியாச்சு ஒரு மூன்றரை மணி போல் யாருமே இல்லாத ரோட்டில் வந்து நம்ம ஃபேமிலி மட்டும் டூ வீலரில் நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே போனோன்னே மச்சி பாப்பாங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க எனக்கு மட்டும் இடம் இல்லை நான் வந்து கடைசியில் வந்து உட்காந்து சாப்பிட்டேன் ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மோர் வடகம் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு எப்பயும் போல் டீயை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு நம்ம வீட்டில் அதே சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் அங்கே எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் இருந்தது நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போது ஒரு நாலே முக்கால் மணி போல் இருக்கும் வந்ததுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீர்த்து வச்சுட்டு ஃபஜர்தெலாம் தொழுதுட்டு தான் வந்து தூங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்தார் டயத்துக்கு வந்து நான் ஒரு ஒரு அஞ்சே முக்கால் மணி இருக்கும் அந்த டயத்தில் வந்து சரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன் இன்றைக்கி குட்டீஸுகளுக்காக பார்த்தீங்கன்னாக்கும் மாமாவுக்கு குட்டீஸுகளுக்கு மட்டும் வந்து நன்னாரி சர்பத்தை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நமக்கு தனியாக குட்டீஸ்களுக்கு தனியாக தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுக்கு நன்னாரி சர்பு வந்து சில்லுன்னு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு எனக்கு வெயிட் லாஸ் ரெசிபிக்காக இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரிங்கோடு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மோர் ஜூஸ் தான் குக்கும்பர் பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் வந்து ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் வந்து குட்டி குட்டியாக தோல் நீக்காமல் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து புதினா அது கூட வந்து ஒரு பத்து ரூபா தயிர் பாக்கெட் பாக்கெட்ருக்குல அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக லெமன் சில்லுண்டு வாட்டர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் பிளண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நல்ல எனர்ஜிக்காகவும் இருந்தது இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால வந்து நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இதே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இஃப்தார் டைம் வந்துடுச்சு என்னென்னு பார்க்கலாம் பள்ளி வாங்கின நோன்பு கஞ்சி அதுக்கப்புறம் நட்ஸு டேட்ஸு இது கூட வந்து கத்தரிக்காய் துவையல் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் வாங்கின வடை ஜூஸு ஃப்ரூட்ஸில் வந்து இன்னைக்கு வந்து க்ரீன் கிரேப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து அழுகம் தெளியில் நல்லபடியாக சாப்பிட்டு நோன்பெல்லாம் திறந்தாச்சு இன்றைக்கி ஒரு எட்டு மணி போல் தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு டிஃபனு ரெடி பண்ணலான்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் பாப்பாங்களுக்கு வந்து அரிசி மாவு தோசை இருக்குது அது மாவு இருக்குது அதனால் அதை வந்து அப்போ தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்னு எனக்கு மட்டும் கம்பு மாவு தோசைக்கு வந்து கொஞ்சமாக மாவு ஊற்றி கடையில் தான் மாவு வாங்கியிருந்தேன் நல்ல வாசமாக சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன் உண்மையிலே சூப்பராக இருந்தது இதை வந்து கொஞ்சமாக தேவையான உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கு சைடிஸ்க்கு வந்து இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் இதுக்கு மசாலா அரைச்சி வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு சிக்கன் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் மசாலா வந்து வறுக்கிறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நெய்யோ இல்லாட்டி வந்து எண்ணெயோ ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு முந்திரி பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது குட்டி குட்டியாக இருக்கனால நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கும் அதே கடையில் பார்த்திங்கனாக்கோ தேவையான அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிருங்க இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே வதங்கணும் இது நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் கால் இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் அதோட பச்சை வசன பொருளுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா வந்து இது கூட சேர்த்துட்டு மிக்ஸியை கழுவி ஒரு கால் டம்ளர் மட்டும் இதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அந்த மசாலா வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை வந்து வேக வைக்காம கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வேக வச்சு சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிரும் முடிஞ்சளவுக்கு எண்ணெய் ஊற்றுறதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நெய் இல்லாட்டி பட்டர் கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து கடைசி ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கோ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அப்படி இல்லாட்டி வந்து நம்ம கஸ்தூரி மேட்டி போட்டுட்டு இறக்கி தனியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கம்பு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் வந்து நான் ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் எனக்கு போதும் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒயிட் ரைஸ் சம்மந்தப்பட்ட இந்த இட்லி தோசை ரைஸ் இதுகெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நம்ம ஒரு நேரம் மட்டும் எடுத்தாவே போதும் நமக்கு ஒயிட் ரைஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து கம்பு தோசை வந்து ஒன்று சிக்கன் கிரேவி அது கூட வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் எடுத்திருக்கேன் அதாவது வெள்ளரிக்காய் இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி டிஃபனை வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி உள்ள வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்